வணக்கம் நண்பர்களே, நிப்டி மற்றும் பேங்க் நிப்டியில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அண்ட் தென் நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் வேணாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம எஃப்ஐடிஐ டேட்டா அனலிஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு நடந்திருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்துட்டு வரலாம். இதனால் கிளைண்ட் வந்து புல்லிஷாக இருந்தாங்க, இப்போ கிளைண்ட்டை ஃபைனலாக பேரிஷாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டில் இனிமேல் எந்தெந்த டிப் கிடைக்குதோ அந்தந்த டிப்பையும் பை பண்ணிங்க. ஸோ இனிமேல் வந்து நம்மளுடைய பை ஆன் டிப் தான். ஸோ நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டில் பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன். ஈவன் நம்ம ஏர்லி மணி டெலிகிராம் சேனல்லே அதான் சொல்லியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏர்லி மணிங்க ஒரு கால்குலேட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன். ஸோ அதோடைய இமேஜ் தான் அனுப்பிச்சிருந்தேன். அந்த பார்த்தீங்கன்னா பை ஆன் டிப் நம்மளுடைய எஃப்ஐடிஐ டேட்டாவை மறந்துடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே மாதிரி தான் மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு எப்போ எப்பெல்லாம் டிப்பு ஃபார்ம் ஆச்சோ எல்லா டிப்பையுமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து மார்க்கெட் மேலே மூவாயிருக்கு. ஸோ அதனால் நம்ம எஃப்ஐடிஐ டேட்டா அனலைஸ் வீடியோவில் டேட்டாவை கால்குலேட் பண்ணது ரொம்பவே சரியாக நடந்திருக்கு. அண்ட் தென் இன்றைக்கி அந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில். ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அதோடைய லோவை மார்க் பண்ணிப்போம். சேம் அதே மாதிரி தான் அதோடைய லோவை மார்க் பண்ணிட்டு ஒன்று இந்த இடத்துல பட்டு மார்க்கெட் ரீட்ரேஸ் எடுத்துச்சுன்னா அதை நம்ம க்ரீன் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். அப்படி இல்லை இந்த மாதிரி கேண்டில் அந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதை வந்து நம்ம க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்டாப் லாஸ் கேண்டிலுக்கு மேலே வச்சா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இந்த லோ லெவலுக்கு மேலே இங்கே வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து சிங்கிள் டேரக்ஷனாக வந்துருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 20 மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சிது. ஸோ நம்மளுடைய டார்கெட்டான ப்ரெசன்ட் டேவோட லெவலை மார்க்கெட் ஹிட் பண்ணிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மார்க்கெட் வந்து 20 மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்ல முடியும். பட் அது கீழே பார்த்தீங்கன்னா சிபிஆர் லெவல் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது வந்து ரிஸ்கியான என்ட்ரி ஸ்பாட். அந்த பார்த்தீங்கன்னா அது வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக இருக்காது. ரீசன் சேம் சிபிஆர் லெவல்ஸ் தான். அந்த பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நேற்று நான் மார்க் பண்ணி கொடுத்த டர்னிங் பாயிண்ட் லெவல். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல 2 தடவை போட்டு கீழே விழுந்துருக்கு. அந்த இந்த லெவலை ப்ராப்பராக பிரேக் பண்ணதால தான் நேற்று மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துல வரக்குள்ள ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குன்னு சொன்னேன். அந்த பார்த்தீங்கன்னா இந்த லெவலை இந்த கேண்டில் பிரேக் பண்ணிட்டு சஸ்டைன் ஆகாமல் அடுத்த கேண்டிலே மேலே க்ளோசிங் வச்சிச்சு. ஸோ நம்ம இது தான் ஃபால்ஸ் பிரேக் அவுட் சொல்லுவோம். அந்த பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஃபால்ஸ் பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒன்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அது நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் கேண்டில் கீழே. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ரொம்பவே பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா டேர்னிங் பாயிண்ட் லெவல் கிட்ட வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டார்கெட்டான கரன்சிங்கோட ஆகிய மார்க்கெட் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை எப்படி ட்ரேட் பண்ணணும் தெரியாதவங்களுக்கு மேலே ஐக்கல லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொன்னேன், க்ரீன் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் தென் இங்கே க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி. ஸோ இந்த எல்லா இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியும் நான் நம்மளுடைய இன்ட்ராடே பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நம்மளுடைய இன்ட்ராடே பிளேலிஸ்ட்டு அண்ட் தென் நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்களுக்கு மேலே ஐக்கால லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியோடைய எல்லா வீடியோவும் இருக்குது. மார்க்கெட் அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஃபாலோ ஆகிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லெவலில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு. பட் நம்மளால் இந்த மூவை கேப்சர் பண்ண முடியல. ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 20 மேலே வந்து சப்போர்ட்டே எடுக்கல, சிங்கிள் டேரக்ட்னா 80 MA மேலே மூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளால் இந்த மூவை கேப்சர் பண்ண முடியல. ஸோ நிஃப்டியில் 2 ட்ரேடிங் பாசிபிலிட்டிஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே 20 MA யூஸ் பண்ணி அந்த தென் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஃபால்ஸ் பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் 2 ட்ரேடிங் பாசிபிலிட்டிஸ். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி சேம் அது பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சிபிஆர் லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டைன் ஆக முடியல. மார்க்கெட் எப்போலாம் சிபிஆர் லெவல் வந்திருக்கோ அப்போலாம் பட்டு மார்க்கெட் மேலே தான் போக ட்ரை பண்ணியிருக்குது. அண்ட் தென் எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கே புல்லிஷ் கேண்டில். ஸோ அதோடைய லோவை நாம் மார்க் பண்ணிப்போம். ஸோ லோ பக்கத்தில் மார்க்கெட் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இது வந்து க்ரீன் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் எப்போ எக்ஸிட் ஆகணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துட்டேன். ஸோ ஒன்று நீங்கள் ப்ரீவியஸ் ஆல் டைம் இந்த லெவலில் எக்ஸிட் ஆகிருக்கலாம், அப்படி இல்லை நான் சொன்னேன் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஸோ எப்படினாலுமே நல்ல ப்ராஃபிட். அண்ட் தென் மார்க்கெட் மறுபடியும் அங்கேருந்து கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் ஃபர்தராக ரேலி மேலே போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்துருச்சு. அண்ட் தென் கொஞ்சம் நேரம் சைடேஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலாக தான் நம்மளுக்கு இங்கே 20 MA சப்போர்ட் எடுத்து ஒரு கேண்டில் ப்ராப்பரான க்ளோசிங் வச்சுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே 20 MA ப்ராப்பரான க்ளோசிங் வைக்கல. ஸோ இந்த இடம் தான் 20 MA ப்ராப்பரான க்ளோசிங் வச்சுது. ஸோ இது நம்மளோட என்ட்ரி ஸ்பாட்.
ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கேண்டில் கீழே, அண்ட் தென் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. பட் ஆல் டைம் ஹை மார்க்கெட் பிரேக் பண்ணதும் கேண்டில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேண்டில் இந்த இடத்துல வரக்குள்ளேன்னா நம்ம டெலகிராம் சேனலில் பிரேக் அவுட்டுக்கும் ஃபேக் அவுட்டுக்கும் வித்தியாசம் தெரியறது எப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் தென் இந்த வீடியோ இன்னும் பார்க்கணும்னா இது பார்க்க வேண்டிய டைம் சொல்லியிருந்தோம். சேம் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான், இந்த கேண்டில் புல்லிஷ் கேண்டிலாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் வால்யூம் இல்லை, ஸோ அதனால் சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் பிரேக் அவுட்டுக்கும் ஃபேக் அவுட்டுக்கும் இன்னும் வித்தியாசம் தெரியாதவங்களுக்கு மேலே ஐக்கானில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அண்ட் தென் ஃபேக் அவுட்டை ஈஸியாக நீங்கள் கேண்டிலை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நீங்கள் பேங்க் நிப்பில் ரெண்டு ட்ரேடிங் பாசிபிலிட்டிஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே 20 EMA யூஸ் பண்ணி அந்த நீங்கள் க்ரீன் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவல், ஸோ நிஃப்டியில் ஒன்றும் லெவல்ஸ் புதுசாக இல்லை. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹை, அண்ட் தென் இது 18,000 சைக்காலஜிக் லெவல், அண்ட் தென் இந்த ரெக்டாங்கல் பாக்ஸ் வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் டைமோடைய ஆல் டைம் ஹை, அண்ட் தென் இது நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த டர்னிங் பாயிண்ட் லெவல், அதோட குவாடினேட்ஸ். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 8 அக்டோபருடைய வெர்ஜின் சிபிஆர். ஸோ இதுதான் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ஸ் லெவல், அண்ட் தென் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் புதுசாக ஆல் டைம் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த லெவலில் மார்க் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் நாளைக்கு இது ப்ரீவியஸ் டேயோடைய ஐன்னு சொல்லி நம்மளுடைய சிபிஆர் இண்டிகேட்டர் வந்துடும். இருந்தாலுமே நம்ம மார்க் பண்ணிக்கிறது நல்லது. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் சைடேஸ்லேயோ அப்படி கீழேயோ போயிடுச்சுன்னா நம்ம இந்த லெவலில் மார்க் பண்ணலாம், ஃபியூச்சருக்கு நம்ம அப்படியே மறந்துடுவோம். ஸோ அதனால தான் இந்த லெவலை மார்க் பண்ணிக்கணும். அதுன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற இந்த ஒயிட் லைன் வந்து ப்ரீவியஸ் டைமோடைய ஆல் டைம் ஹை, அண்ட் தென் இந்த ரெகுலர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இங்கோடைய ஹை, அது கீழே இருக்கிறது 38,000 சைக்காலஜிக் லெவல், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான டர்னிங் பாயிண்ட் லெவல். ஸோ அதோடைய குவாடினேட்ஸ், ஸோ அது எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோன்னா ஃபாஸ்ட்டாக இந்த ஸ்விங்கோடைய ஹை, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போலாம் இந்த லெவல் கிட்ட வருதோ அப்போலாம் ஒரு டர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இதை டர்னிங் பாயிண்ட் லெவல்னு சொல்கிறோம். அண்ட் தென் கீழே நான் மார்க் பண்ணிக்கிற இந்த டிமாண்ட்ஸும் அதோடைய குவாடினேட்ஸ் இது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இம்பார்ட்டன்ஸ் லெவல் தான், அண்ட் தென் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான்ஸாக நம்ம FADA டேட்டா அனலைஸ் வீடியோவில் டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் இன்ஸ்டியூஷன் எந்த சைட் டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் பிளானை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சி யூ ஆன் FADA டேட்டா வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றும் வீடியோவில் சந்திப்போம்.